விடுங்கடா நான் வீட்டுக்கு போறேனா என்னால முடியாதே நான் இங்க நிக்க மாட்டேன் நிக்கவே மாட்டேன் நான் போதும் நான் சண்டை போட்டு சண்டை போட்டு டயர்ட் ஆயிட்டேன் சீக்கிரம் முடிச்சு அனுப்பிடுங்க ஆனா அப்ளோட் ட்ரையர் கூட எந்திரிக்க மாட்டேன் நான் ப்ளீஸ் என்னை விட்டுருங்கண்ணா வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பைரவங்கிற இந்த லேபரடாரை பார்க்க வந்துருக்கோம் ஸோ இவங்க வந்து விருதுநகர் விசிட்ல வந்திருக்காங்க சாய் பெட் கிளினிக்ல ஸோ இங்கே பார்த்தோம்னா இவருக்கு வந்து லைட்டாக ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால டாக் பேரண்ட்ஸ் வந்து அந்த பெட் பேரண்ட்ஸ் வந்து ஃபுல் ஜீரோ கட் கேட்டிருந்தாங்க டாக்டர்கிட்டையும் சொல்லிட்டாங்க ஸோ வந்து நம்ம ஃபுல் ஜீரோ கட் ஆரம்பிச்சிச்சு அட் ஃபஸ்ட்டு அட்டங்கவே மாட்டேன் இங்கிட்ட அங்கிட்டமே ஓடிக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிட்டான் அதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் ஜீரோ கட் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் பெசாம உட்கார ஆரம்பிச்சிடும் மொதல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆட்டம் அவங்க பெட் பேரண்ட் கூடவே நின்றுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்க கொஞ்ச நேரம் அங்கிட்டு போன பிறகு அப்படியே கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கொண்டு வந்து அப்படியே அது படுத்துட்டான் அது ஃபுல்லாக படுத்து ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இருந்தா பாருங்க இப்போல்லாம் எந்திரிக்கவே இல்லை முதல்ல உட்காரவே மாட்டேன்னா அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்லை எனக்கு இந்த இன்னர்த்தோட இதெல்லாம் பண்ணும்போது கூட நோ ப்ராப்ளம் ஏதோ ஒரு இதுவும் பண்ணல வாலையும் கொஞ்சம் எடுத்து சொல்லிட்டாங்க வாலையும் சுத்தமாக எடுத்தாச்சு நீங்கள் பார்த்தா தெரியும் அந்த போர்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் கொஞ்சம் பிங்கிஷ் ரேஷஸ் மாதிரி லைட்டாக தெரிஞ்சது ஸோ அதனால தான் அவங்க பெட்பேரன் அதுவும் இல்லாமல் ஃபர் உதுந்துக்கிட்டே இருந்தது ரொம்ப உதிரவும் செஞ்சது ஸோ அவங்க பெட்பேரன்ஸ் கேட்டுக்கிட்டதுனால தான் நம்ம ஃபுல்லாக ஜீரோ கட் பண்ணியிருக்கோம் அண்ட் நல்லா குளிப்பட்ட ஆரம்பிச்சிச்சு நல்லா கண்டிஷ்னர் ஷாம்பு போட்டு தான் குளிப்பட்டுறோம் நீங்கள் பார்த்தா தெரியும் அவர் குளிக்கும்போது ரொம்ப பொறுமையாக இருந்தார் இது பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு ஒரு 10 minutes தான் ரொம்ப ஆட்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சார் ரொம்ப இதுவும் கிடையாது அக்ரெசிவ் மாதிரியும் இல்லை ஜாலியாக இருந்தார் ஆனால் ரொம்ப ரொம்ப ஃபிட்டாக இருந்தார் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் பார்த்தா தெரியும் ஒரு லேபரடார் இவ்வளோ ஃபிட்டாக இருக்குது அப்படின்னா அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃபிட்டாக உங்கள் லேபரடாரை வளர்க்க ஏன்னா லேபரடார் பேசிக்கலி ஒரு ஒபீஸ் ஆகக்கூடிய டாக் தான் ஸோ டாக்ஸ் வரிசையிலே வந்து ஹார்ட் அட்டாக் வரக்கூடியது முதல் லேபரடாருக்கு தான் பட் நீங்கள் இப்படி ஃபிட்டாக வளர்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் பை